அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சித்த மருத்துவ குலத்தின் ஒரு மிகப்பெரிய திருவிழா விரைவில் நடந்தேறி நமக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கவிருக்கிறது. எங்கே தெரியுமா நண்பர்களே? பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் வருகிற ஜனவரி 29 ஆரம்பித்து 5 இந்த திருவிழா நடக்கவிருக்கிறது. நம்முடைய பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் மாணவ மாணவியர், பயிற்சி மருத்துவர்கள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களின் பெரும் துணையுடன், பெரும் பொருட்செலவுடன் இந்த நிகழ்ச்சிகளை செவ்வனே ஏற்பாடு செய்து வந்திருப்பதை அனைவரும் அறிவீர்கள். ஏற்கனவே நமது மருத்துவர்கள் இது குறித்து ஊடகங்களுக்கு நிறைய தகவல்களை அளித்துள்ளனர். இந்த திருவிழாவின் சிறப்பு என்ன? நிரல்யம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சொற் தொகுப்பு எவ்வாறு ஏற்பட்டது? அழகான வரிசையான என்பதன் பொருள்தான் அந்த நிரல்யம். ஆர்டர்லி பெர்ஃபெக்ட் என்பார்களே, அதுதான் அந்த நிரல்யம். இந்த எழுத்து கோர்ப்பிற்கு என்னுடைய முதலில் பாராட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெயரை அமைத்த அன்பு மாணவ செல்வங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா மாபெரும் சித்த மருத்துவ அரங்குகள் அமையவிருக்கிறது, புத்தக அரங்குகள் அமையவிருக்கிறது, பாரம்பரிய உணவு திருவிழா நடந்தேற இருக்கிறது. இது தவிர நம்ம சித்த மருத்துவ கருவிகள், மருந்து செய் கருவிகளின் காட்சி பொருட்களாக அங்கு வைக்கப்பட இருக்கிறது. 1000 மூலிகைகளின் அணிவகுப்பை பொதுமக்கள் கண்டுகளிக்க இருக்கின்றனர். பாளையங்கோட்டையை சுற்றிலும், திருநெல்வேலியை சுற்றிலும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் அவர்கள் அனைவரும் வந்து பார்த்து பயன்பெறும் வண்ணம் 1000 மூலிகைகள் ஒருங்கே ஒரே இடத்திலே காட்சிக்கு அமைக்கப்படவிருக்கிறது. இது நம்முடைய சித்த மருத்துவ துறைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்க்கும் விழாவாக இருக்கும். இத்தனை வருடங்களில் 1964 ஆரம்பிக்கப்பட்ட நமது தாய் மருத்துவக் கல்லூரி பாளையங்கோட்டையிலே இத்தகைய ஒரு பெரிய ஒரு நிகழ்வு இதுவரை நடந்தேறியதில்லை என்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஒவ்வொரு சித்த மருத்துவனும் தன்னுடைய உணர்வால் ஒன்றிணைய வேண்டிய ஒரு நேரம். முத்தாய்ப்பாக பிப்ரவரி 2 நம்முடைய கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து களிப்புற்று அளவலாக இருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் சிறப்பு. இதில் தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பங்கேற்று சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் வேண்டுகிறோம். உணர்வு பூர்வமாகவும் உள்ளத்தாலும் ஒன்றுபட்ட நாம் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு கூடுதல் சிறப்பு செய்ய அன்புடன் வேண்டுகிறோம். வணக்கம், மகிழ்ச்சி. Thank you.